புதுக்கோட்டையிலிருந்து சாந்தி சவுந்தரராஜன் அப்படின்ற ஒரு பெண்மணி இரண்டாவது இடத்தை பிடித்து பதக்கம் வென்றிருக்காங்க. அதனால இந்த விளையாட்டு மிகவும் ஆர்வமாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லைங்க, தேசிய அளவில் 50 மேற்பட்ட பதக்கங்கள், உலக அளவில் 10 மேற்பட்ட பதக்கங்கள் இவங்க வென்றிருக்காங்க. 800 மீட்டர் தடகள பிரிவில் 2 நிமிடங்கள் 3 வினாடிகள் 16 நொடிகளில் அவங்க வந்து வின் பண்ணி வெள்ளி பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. இவங்க வின் பண்ண உடனே நம்மள தமிழக அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு பரிசா 15 லட்சம் தர்றதாக அறிவிச்சிருந்துச்சு. இவங்க பெற்றோர்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவங்களோட சந்தோஷமும் இன்பமும் ஒரு நாள் கூட அவங்களுக்கு நீடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த பதக்கத்தை வாங்கிட்டு வந்து அந்த கிரவுண்டை சுத்தி வந்து அவங்க வியர்வை துளி காயறதுக்குள்ள அங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து நம்ம நெஞ்சே வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சாந்தி சவுந்தரராஜன் ஒரு பெண் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு ஆண்மைக்கான குணங்கள் நிறையா இருக்கு, ஸோ அவங்க பெண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பதக்கங்களையும் திருப்பி வாங்கிடுறாங்க, மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 8 நாட்கள் ஒரு பெண் நிர்வாணமாக பாலியல் சோதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க. அங்கே இருக்க எல்லா மருத்துவர்களும் ஆண் மகன்களை, இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு டாக்டர் போயிருக்காரு, அந்த டாக்டரை அவங்க வெளியிலே வச்சுட்டாங்க, உள்ளே விடவே இல்லை. மற்றபடி உள்ளிருந்த அனைத்து மருத்துவர்களும் ஆண்களே. போட்டியில் 10 கோல்டு 17 வெள்ளி 26 வெண்கலம் வென்று 53 பதக்கங்களை வென்று இந்தியா 8வது இடம் பிடித்திருந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்தை கொண்டாடாமல் எல்லாருமே வந்துட்டு சாந்தி சவுந்தரராஜனோட விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. 2007 கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட நபர்களில் சாந்தி சவுந்தரராஜன் ஒருவர். 300 உலக மொழிகளில் அவரோட வாழ்க்கை வரலாறு, அவருக்கு நடந்த சோகங்கள் எல்லாமே கட்டுரையாக வடிவமைக்கப்பட்டது. நம்ம ஊரை பற்றி தான் தெரியாதா, ஒரு பொண்ணை பற்றியோ ஒரு பையனை பற்றியோ ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு உண்மை பொய் அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் சாந்தி சவுந்தரராஜனும் அந்த இதுக்கு தள்ளப்பட்டாங்க. தென் வின் பண்ண காலத்தில் முதல்வராக இருந்தவர் தான் கருணாநிதி அவர்கள். அவர்கள் தான் அவங்க குடும்பத்தினருக்கு 15 லட்சம் தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பதக்கங்கள்லாம் திரும்ப வாங்கினப்புறமும் அந்த 15 லட்ச ரூபாயை தர்றதா சொல்லி மறுபடியும் கருணாநிதி அறிவிச்சிருந்தாங்க. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பதக்கத்தை எல்லாமே வாங்கிட்டாங்க, அவங்க ஒரு பெண் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் மட்டும் ஏன் 15 லட்சம் தரேன் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகைகளும் அவரை போய் கேட்கும்பொழுது அவர் அளித்த ஒரே பதில், அவங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது, வின் பண்ணது அவங்க தானே, அவங்க உடல் தானே, அவங்க உடல் தானே கஷ்டப்பட்டு வின் பண்ணுச்சு, ஸோ அதுதான், அது நம்ம குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 15 லட்ச ரூபா வச்சு சாந்தி சவுந்தரராஜன் புதுக்கோட்டையில் ஏழைகளுக்கான ஒரு தடகள அகாடமி ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இவங்களோட வாழ்க்கை வரலாற ஒரு படமாக எடுக்க போகிறாங்க, இவங்களோட முழு ஒத்துழைப்புடன். இயக்குனர் ஜெயசீலன் தவ புதல்வி தான் இதை வந்துட்டு எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்காங்க.